அதிசயம் ஆனால் உண்மை ஜூலிக்கு நடந்துடுச்சு. ஜூலி இத்தனை நாட்களாக எதிர்பார்த்த அதிசயம் ஒன்று நடந்துவிட்டது. மெரினா கடற்கரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆக்ரோஷமாக கோஷமிட்டு தமிழகம் முழுவதும் பிரபலமானார் நர்ஸ் ஜூலி. அவரை தமிழக இளைஞர்கள் வீரத்தமிழச்சி என்று அழைத்தார்கள். அதன் பிறகு அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடந்து கொண்ட விதத்தை பார்த்தவர்கள் வெறுப்படைந்தனர். ஜூலி சொன்ன பொய்யால் அவரை போலி போலி என்று விமர்சித்தார்கள். ஜூலி ட்விட்டர் பக்கம் வந்தாலே அவரை திட்டி தீர்த்தனர். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 4வது சீசனும் துவங்கியிருக்கும் நிலையில் முதல் சீசனில் நடந்ததை நினைவில் வைத்து ஜூலியை திட்டுவது நியாயமில்லை என்று அவரின் ரசிகர்கள் தெரிவித்தனர். ஆனால் சமூக வலைதளவாசிகள் யார் பேச்சையும் கேட்பதாக இல்லை. இதையடுத்து ஜூலி ட்விட்டரை விட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் சென்று விட்டார். இன்ஸ்டாகிராமில் ஜூலி போஸ்ட் போட்டால் அவரை பாராட்டுபவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். இதனால் இன்ஸ்டாகிராமில் செட்டிலான ஜூலி தனது அழகிய புகைப்படம் ஒன்றை ட்விட்டரில் வெளியிட்டு ஒரு தத்துவத்தையும் கூறினார். வழக்கமாக ஜூலி இது போன்று புகைப்படம் வெளியிட்டாலோ தத்துவம் சொன்னாலோ ரவுண்டு கட்டி அவரை ஒரு கோஷ்டி திட்டும். ஆனால் இப்போது அவர் வெளியிட்டுள்ள புகைப்படத்தை பார்த்தவர்கள் கூறியிருப்பதாவது, ஜூலி ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், என்ன ட்விட்டர் பக்கம் ஆளையே காணவில்லை, அப்பப்போ வந்துட்டு போங்க, கருத்து எல்லாம் சொல்கிறீர்கள், நன்றாக இருக்கிறது, ஊரெல்லாம் ஒரே கொரோனாவாக இருக்கு, பத்திரமாக இருங்க என்று தெரிவித்துள்ளனர். இது போன்ற அன்பைத்தான் ஜூலி எதிர்பார்த்தார். அது இப்போது தான் கிடைக்கிறது. பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒரு கேம். அந்த கேம் ஷோவில் நடப்பதை வைத்து அதில் கலந்து கொண்ட போட்டியாளர்களை திட்டுவது சரியல்ல என்று வனிதா விஜயகுமார் அண்மையில் தான் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வனிதா விஜயகுமார் இயக்குனர் பீட்டர் பாலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு திருமணமானதில் இருந்து அது குறித்து தான் சமூக வலைதளவாசிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வனிதா அடுத்த பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து விட்டதாக குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.